ஏன்பா தம்பி இப்படி திருட மாதிரி வந்துட்டு போற? உன்னை பார்க்க எங்களுக்கே மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நாங்களும் கஷ்டப்பட்டு வாடகை வீட்டில் இருந்துட்டு தான் முன்னேறி வந்திருக்கோம். இனிமே பயந்து பயந்து வராத, புரியுதா? நீ இனிமே எப்ப வேணாலும் வந்துட்டு போலாம். ரொம்ப தேங்க்ஸுங்க. பாபுவோட ஃப்ரெண்டு வரேன்னு சொல்லிட்டு கடைசி நேரத்தில் வராமல் விட்டாப்புல. நாங்கள் அவர் ரொம்ப நம்பிக்கிட்டு இருந்தோம், அதாங்க இவ்வளோ கஷ்டம். ரொம்ப தேங்க்ஸுங்க. ஓகே வரேங்க. தம்பி எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணிட்டு போக முடியுமா? கண்டிப்பா. கொஞ்சம் கடை வரைக்கும் போய் வெத்தலை வாங்கி தர முடியுமா? அவ்வளோதானுங்க, வாங்கிட்டு வந்துடுறேன். ஏம்மா உங்களால் வெத்தலை போடாமல் இருக்க முடியாதா? அந்த பையன் வரலன்னு என்னப்பா, வேற யாரையும் சேர்த்துக்கிட்டு நீ இங்கேயே இருக்க வேண்டியது தானே? இல்லைங்க, இன்னொரு பையனை சேர்த்தாலும் இவ்வளோ அட்வான்ஸ் கொடுக்கறது கஷ்டங்க. அப்படின்னா ரெண்டு பேரும் சேர்ந்துட்டேங்க. அதுவும் முடியலையா? உன்னால் எவ்வளோ கொடுக்க முடியுமோ கொடுத்துட்டு இங்கேயே இருப்பா. எப்படியாவது இந்த ரூம்ல நல்லபடியா இந்த கதை எழுதி முடிக்கணும். இந்த ரூம்ல இருந்து நான் போகும்போது டைரக்டரா வெளில போகணும். நீதான் புரியணும். ஹீரோ படத்தை ஓபன் பண்ணா ஹீரோ எங்கிட்ட இருந்து வரா, ஹீரோயின் அங்கிட்ட இருந்து வரா, அதானே? கொஞ்சம் வாயை மூட்டு, சும்மா இருக்கியா? நீயும் 5 வருஷமா இதான் சொல்லிட்டு இருக்க. நானும் அந்த ஹீரோவும் ஹீரோயினும் மீட் பண்ணுவாங்கன்னு பாக்குறேன், யாரும் வந்து சேர்ந்த படகம். நீ கூட இருக்கும்போது இவங்க எப்பறம் அவன் சேருவாங்க? சுபு என்ன, கொஞ்சம் வெத்தலை வாங்கி தர முடியுமாப்பா? என்ன உங்க வீட்டு வேலைக்கார நினைச்சிக்கிறா? இல்லப்பா. என்ன போற போற போல கடை போச்சுக்கிட்ட? கால் வலி ரொம்ப ஜாஸ்தியா இருக்குப்பா. அதுக்கு நான் என்ன பண்றது? நீங்க போங்க. டேய் என்னடா பிரச்சனை? இனிமே அம்மா கூப்பிட்டா கூட நீங்க நிக்காம போயிட்டே இருங்க. முதல்ல உங்க அம்மா என்ன கூப்பிடணும் சொல்லுங்க. கிளம்பு. வராம போறியா? டீ மட்டும் தான் வாங்கி தர ஐடியாவா, இல்லை சிகரெட்டு வாங்கி தர மாதிரி பிளான் இருக்கா? இந்த பொழப்புக்கு நான் ஆண்டுக்கிட்டு சாகலாம். டீ வாங்கி கொடுத்துட்டு சாவு. டேய் தமிழ்நாட்டில் சூடு சொரணும் 2 மேட்டர் இருக்கு, அது உனக்கு தெரியுமா? டேய் என்னடா, டேய் டேய் வினோதினி வர்றாடா. வாங்க, நல்லா இருக்கீங்களா? இருக்கேன். எங்க அன்னைக்கு பொய் சொன்னதுக்கு சாரிங்க. நீங்க ஊருக்கு போயிருப்பீங்கன்னு நினைச்சேன். ஊருக்கா? இந்த நிலைமையில ஊருக்கெல்லாம் போக முடியுமா? ஃப்ரெண்ட் வீட்டில் இருக்க. அதுக்கப்புறம் நான் கார்த்திகை பார்க்கவே இல்லைங்க. சத்தியமா சொல்றேங்க. நான் ஒன்று கேட்டால் தப்பாக நினச்சிக்க மாட்டீங்களே, கார்த்திக் உங்களை உறுதியாக கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னானா? ஆரம்பத்தில் கல்யாணம் பண்ணிக்கிறேன் தான் சொன்னார். அப்புறம் விதி இருந்தால் நடக்கும்னுட்டார். அவன் தான் உறுதியாக சொல்லாதப்போ அப்புறம் நீங்கள்? இல்லைங்க, அவன் பாட்டுக்கு விட்டுட்டு போயிட்டான். இப்போ நீங்கள் தானே கஷ்டப்படுறீங்க. அவர் எப்போ பார்த்தாலும் உன்னையும் ரொம்ப பிடிக்கும், உன்னை ரொம்ப பிடிக்கணும் சொல்லிக்கிட்டே இருப்பார். அப்பெல்லாம் நானும் அவருக்கு என்ன நிஜமாவே பிடிக்கணும்னு நம்பிட்டு இருந்தேன். ஏங்க அழாதீங்க, ஏங்க ப்ளீஸ், ஏங்க அழாதீங்க. ஏங்க அவனை போலீஸ்ல பிடிச்சு கொடுக்கணும். கேளுங்க, தயவு செஞ்சு அழாதீங்க. எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும், நான் அப்படி பண்ண மாட்டேன். இவ்வளவு நாளா நாளா எதுக்காக வாழ்றேன்னு தெரியாம இருந்தேன். ஆனா இனிமே என் குழந்தைக்காக வாழ்வேன். நான் கார்த்தியவும் உங்களையும் இனி எதுக்கு தொந்தரவு பண்ண மாட்டேன். ஏங்க நான் பொய் சொன்னதுக்கு சாரிங்க.
அப்புறம் மெட்ராஸில் எனக்கு என் ஃப்ரெண்டை விட்டவர் யாரையும் தெரியாது. ஏதாவது ஆத்திர அவசரத்தை கூப்பிடுறது கூட யாரும் இல்லை. நீங்கள் ரெண்டு பேரும் உங்களோட ஃபோன் நம்பரையும் அட்ரஸையும் கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா. மெட்ராஸில் யார் இல்லைன்னு கவலைப்படாதீங்க, நாங்கள் இருக்கோம். என்னடா சொல்கிறேன், நானும் வரேன்டா. டேய், நாங்கள் ஒரு முக்கியமான ஆளை பார்க்க போயிட்டுருக்கோம், பை. டேய், கார்த்தியை தானே பார்க்க போகிறீங்க, காலைல நீ பேசுகிறப்ப நான் ஒட்டு கேட்டேன். இன்னும் இந்த புத்தியே இல்லையாடா நீயே. டேய் டேய், உன்னையெல்லாம் கூட்டு போக முடியாதா, போதுமா? டேய் நீடுறா. டேய், என்னால் தான்டா அவன் இவ்வளோ கஷ்டப்படுறான். அவனை பார்த்து சாரின்னு ஒரே வார்த்தை கேட்டு நான் போயிடுறேன்டா. ஓசியில் தண்ணி கிடைக்கும் தானே நீ வர்றேங்கிற. ஆ, பாடுறா. இன்னமும் ரோசப்படுற மாதிரி தெரியுது. டேய் ஏறா போலாம். டேய், நான் மன்னிப்பு கேட்குற மூடில் இருக்கேன், என்னை டென்ஷன் படுத்தாதீங்க. டேய், நீ பொம்பளையாடா, நீ பொம்பளையா? பொம்பளைங்கள தாண்டா கார்த்தி மன்னிப்பான். டேய் ஏறா. டேய், அவன் என்னை அடிக்கணும்னா கூட அடிக்கட்டோன்டா, என் மேலே தப்பு இருக்குது, நான் சாரி கேட்டு வந்துடுறேன்டா. செருப்பால் அடிப்படாய, போட்டு தந்த பொட்டதான் அடி, வெளிப்படா. நான் பண்ண தப்பு தான். ஏச்சி வெளியே போனா? ஏய், ஓசி குடிதான் எங்கூட வந்துடுடா. நான் பண்ண தப்பு தான், சாரி கேட்க வந்தேன், சாரிடா. ஏண்டா உனக்குலாம் வெக்கமான சூடு சொன்ன ரோஷன் இருக்காதாடா? கார்த்தி ஓர பேசுற கார்த்தி, அப்புறம் நானும் பேசுறேன். உனக்கு தெரியாது அவனை அடிச்சு வாய உடைச்சிடும். என்ன விட்டா பேச வரேன். நீ உடம்பா சாவ கிடைக்கும், நீ பொண்ணுங்களோட வரல. ஆமாம், இவ்வளோ பேசுகிறானே, இவன் என்ன பண்ணியிருக்கேன் தெரியுமா? நான் ஹவுஸ் ஓனர் இருக்காங்களா, அவங்களுக்கு காலைல கொசூத்தி வாங்கல இருந்து நைட்டு பால் பாக்கெட் வாங்குறது. பால் பாக்கெட்டா? நம்ம தலைவர் தான். டேய், பொண்ணு அழகா இருப்பாள, அவளை பார்த்தா யாரும் பிடிக்கலன்னு சொல்ல மாட்டாங்க. ஆமாம், அப்போ அந்த பொண்ணு உங்ககிட்ட நல்லா பேசுவா? பேசுவா பேசுவா. ம், தமிழில் ஐ லவ் யூ தவிர எல்லாம் பேசுவாங்க. சோ, நீ அந்த பொண்ண லவ் பண்றியா? அந்த பொண்ண எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் கஷ்டப்படுற நேரத்தில் அவங்க தான் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. அவங்ககிட்ட போய் எப்படி நம்பர் வச்சிருக்க? நான் தான் கார்த்திக் பேசுறேன். செல்லப்பாண்டி உங்களை ரொம்ப நேசிக்கிறான், உங்களை சின்சியரா லவ் பண்றான். அதை சொல்கிறதுக்கு கொஞ்சம் சங்கடப்படுறான். நீங்களா பார்த்து நாளைக்கு காலையில் ஒரு பாசிட்டிவான ரிசல்ட் சொல்லுங்க, சரியா? பை பை சிஸ்டர், குட் நைட். வெளிச்சம் அழை தூறுதே, மனதிலே பிடித்த இசை கேட்குதே. தலைக்கு என்ன இருக்குடா, குவார்ட்டர் தான் நம்ம லெவல், அதுக்கு மேலே போனாலே சிக்கல் தான். டேய், ஒரு ஹாஃப் அடிச்சுட்டு எப்படி அவன் வரான்னு பாரு. டேய், என்ன? டேய், அவன் வீட்டுக்குள்ளே உள்ளடா, வர சங்கட்டமாக இருக்குது. டேய், அவன் நாலு பசங்களை மெயின்டைன் பண்ணி திருக்கிறாளுங்க, நீ என்னடா ஒரு பொண்ணுக்கிட்ட லவ் சொல்லிட்டு? அட வாப்பா, கழுத்தில் என்ன கத்தியாக வைக்க போகிறாங்க, வா. இல்லைடா, ஒரு மாதிரியாக இருக்கு. ஐயோ, மிஞ்சி மிஞ்சி போனால் என்னடா பண்ணுவாங்க, வீட்டை காலி பண்ண சொல்லுவாங்க, அவ்வளோதானே. குட் நைட்டுன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்க வேண்டியது தான். கரெக்டா? இவனை எப்படி கூப்பிட்டா வரமாட்டான். செல்ல பண்டி இல்லன்னா எப்படிடா கொசு ஊத்தி வாங்குவாங்க? உள்ள போடா. இல்லைங்க, நானே வர இருங்க. நீ போ. ஒருவேளை அவங்களுக்கு உன பிடிச்சிச்சுன்னு வச்சுக்கேன், இந்த பில்டிங்கே உனக்கு தான், நம்ம ரூம் மட்டும் நான் வச்சுக்கிறேன்டா. என்னடா நீங்கெல்லாம் இல்லாதப்போ
எத்தனையோ நாள் இந்த படிக்கட்டில் திருட மாதிரி ஏறி போயிருந்திருக்கேன். என்னை கூப்பிட்டு காசே தர வேண்டாம் நீ இருந்துக்கப்பான்னு சொன்னாங்க. என்னால் அவங்க மூஞ்சியில் முழிக்க முடியாது. விக்ரமனை மிஞ்சிவிடாம போல என்ன பஸ்? ஹலோ சார், என்ன கூட்டம் கூட கண்டுக்காம போயிட்டு இருக்கீங்க? படையும் கமிட் ஆயிடுச்சா? நீங்க வேற சார். ஏன், என்ன ஆச்சு? ஆ, இது ரூம் சாவி தொலைஞ்சிருச்சு. பசங்களும் ஹவுஸ் ஓனரும் ஊருக்கு போயிட்டாங்க. எங்க போறோன்னு தெரியாம அப்படியே போயிட்டு இருக்கேன். உங்களுக்கு அந்த ரூமுக்கு ஒத்து வராது போல இருக்கு. கார்ல ஏறுங்க, ஆபீஸ்க்கு போயிட்டு பேசலாம். சார் கார்ல? படம் கமிட் ஆயிடுச்சு சார். படம் பார்த்துக்கங்க. சரி, பசங்க வர வரைக்கும் ஆபீஸ்ல தங்கிக்கோங்க. தேங்க்ஸ் சார்.